நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை. நாட்டில் கோவிட் 19 தொற்று உறுதியானவர்களில் மொத்த எண்ணிக்கை 35,000 கடந்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 650 கோவிட் 19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி நாட்டில் இதுவரை கோவிட் 19 தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,387 உயர்வடைந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டவர்களில் 638 பேர் பேலிகொடை மீன் சந்தை கொத்தனையுடன் தொடர்புடையவர்களும் 12 பேர் சிறைச்சாலை கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி மினுவாங்கொடை ஆடு தொழிற்சாலை, பேலிகொடை மீன் சந்தை மற்றும் சிறைச்சாலை ஆகிய கொத்தனைகளுடன் தொடர்புடைய கோவிட் 19 தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 31,720 உயர்வடைந்துள்ளது. சுமார் 8,874 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் நேற்றைய தினம் 701 கோவிட் 19 தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். இதன்படி நாட்டில் இதுவரையில் 26,353 நோயாளர்கள் சிகிச்சைகளின் பின்னர் குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். நாட்டில் கோவிட் 19 மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. நாட்டில் கோவிட் 19 மரணங்களின் எண்ணிக்கை 165 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 5 கோவிட் 19 மரணங்கள் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அகலவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆண் ஒருவர் கடந்த 11 தேதி அகலவத்தை வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். கோவிட் மற்றும் உயர் குருதியமுகம் காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கோன பிரதேசத்தைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண் ஒருவர் கடந்த 15 தேதி வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். கோவிட் 19 மற்றும் உயர் குருதியழுத்தம் காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 76 வயதான ஆண் ஒருவர் நேற்றைய தினம் கோமகம வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். சிறுநீரக நோய் மற்றும் கோவிட் நியூமோனியா காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதான ஆண் ஒருவர் நேற்றைய தினம் கோமகம வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வத்துப்பட்டிவேல பிரதேசத்தைச் சேர்ந்த 86 வயதான ஆண் ஒருவர் இன்று வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். சிறுநீரக நோய் மற்றும் கோவிட் 19 காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச சேவை பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல்களுக்கு அமைவாக அரச தகவல் திணைக்களம் இத்தகவல்களை வெளியிட்டுள்ளது. மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.